இந்திய வரலாற்றுல பல வகையான பராக்கிரம ராஜாக்கள் ராணிகள் எல்லாம் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. பெரிய அளவுல போரிட்டு பல லட்சம் பேரை கொன்னு குவித்தவர்களும் இருக்கிறாங்க. தன்னோட நாட்டையும் அரசாட்சியும் காப்பாத்திக்க தன்னோட நாட்டுக்காக உயிரையும் தியாகம் செஞ்சு போராடினவங்களும் இருந்திருக்காங்க. அதே நேரம் அந்தர்பல்ட்டி அடிச்சு காலில் விழுந்து சரணடைஞ்ச மன்னர்களும் இருக்கிறாங்க. இதே மாதிரி மோசமான சர்வாதிகார ஆட்சி பண்ணி மக்களை இம்ச கட்டி அடிச்ச அரசர்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி லிஸ்ட்ல சில ராஜாக்கள் மட்டும் இல்ல ராணிகளும் இருந்திருக்கிறாங்க. நாம இந்த வீடியோல இந்திய ராஜா ராணிகளோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சமாச்சாரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. முதல்ல பூபேந்திர சிங், இவர் பட்டியாலாவுடைய ராஜாவா இருந்தாப்படி. இவருக்கு அழகான பொண்ணுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டெய்லி டைம் சரியாகிடுமா. அழகான பொண்ணுங்களை பார்த்துட்டாலே போதுமா, செம்ம ஃபிகர் பா இந்த பொண்ணு அப்படின்ட்டு அவளை அடைஞ்சே திருணும்னு தவம் கிடப்பாராம். அதோட மட்டும் இல்லாம 300க்கும் மேற்பட்ட அழகான பெண் வேலையாட்களை இவருக்கு சேவை பண்றதுக்காகவே வச்சிருப்பாராம். இவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்குன்றதுக்கு சரியான கணக்கே இல்லை, அந்த அளவுக்கு எண்ணிக்கை ஜாஸ்தி. சும்மா சொல்லுனா தலைவரோட குதிரை வண்டி இங்கெங்கெல்லாம் நிக்குதோ அந்த வீட்டு திண்ணையில துண்டை போட்டு படுத்துப்பா. அப்படி இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அது என்னதுன்னா நிர்வாண பார்ட்டி. அம்மன கட்டையா பெண்களை வர வச்சு அவங்களோட உல்லாசமா ஆட்டம் போடுறதுதான். உலக நாடுகள்ல பல பகுதிகளில் அழகிகளை கூட்டு வந்து ஒரே ஜல்சாவா பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அப்படி இந்த பார்ட்டியில பெண்கள் எல்லாம் துணி உடுத்தாம நிர்வாணமா தான் வரணும். அதோட அரசர் எந்த அளவுக்கு சாராயம் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு சாராயத்தை பெண்கள் குடிச்சுட்டு போதையில நடனம் போடணும். இப்படி பார்ட்டி உச்சத்துக்கு போகும்பொழுது அரசருக்கு பிடிச்ச பெண்களோட எல்லாம் சேர்ந்து உடல் உருவ வச்சுப்பாராம். இதுல அரசர்னா சொல்லவே தேவையில்ல, பெரிய ரிச் பர்சனா தானே இருப்பாரு. அதன்படி நம்ம நாட்டோட முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் முதல் முறையாக ராஷ்டிரபதி பவனுக்கு வரும்பொழுது உபேந்திர சிங்கோட குதிரை வண்டியில தான் உட்கார்ந்துட்டு வந்தாராம். அப்படின்னா இந்த அரசர் சுதந்திரம் கிடைக்கும் வர ராஜாவா தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. அடுத்து ஷாஜகான், இவரோட பேரை கேட்காதாலே இருக்க வாய்ப்பு இல்ல. அதுவும் காதல்னு சொன்னாலே ஷாஜகான், மும்தாஜி, தாஜ்மஹால்ன்ற வார்த்தை தான் உங்க மைண்டுக்கு வந்துட்டு போவோம். ஏன்னா காதல் சின்னமா உலகத்துக்கே தாஜ்மஹால் தான் திகழ்ந்துட்டு இருக்கு. இதை பார்த்து உலகமே வியந்துகிட்டு இருக்கு. உலக அதிசயங்கள்ல ஒன்றா இருக்கிற இந்த தாஜ்மஹாலை கட்டினது இதே ஷாஜகான் தான். தாஜ்மஹாலை காதல் சின்னமா பார்த்தாலும் இதை மும்தாஜ் நினைவா கட்டின ஷாஜகான் பண்ண வேலையை கேட்டா உங்களுக்கே கடுப்பா தான் இருக்கும். ஷாஜகான் மும்தாஜோட அழகுல அப்படியே மயங்கி போயிட்டாரு. அதனால அவங்களை எப்படியோ போராடி அவருடைய காதல் வலையில விட வச்சிட்டாரு. இப்படியே காதல் வாழ்க்கை போக மும்தாஜுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துதான். அதை பொருட்படுத்தாம அவங்கள சும்மா சும்மா கர்ப்பிணி ஆக்கிக்கிட்டே இருந்தாராம் இவரு. இதனால உடம்பு ஒத்து உடைக்காம மும்தாஜ் தன்னோட 4வது பிரசவத்துக்கு பிறகு இறந்து போயிட்டாங்களாம். மும்தாஜ் இறந்து போனா கூட ஷாஜகானுக்கு இன்னும் 2 மனைவிகள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த புறத்தையே அந்தரங்க புறமா மாத்திர போல நிறைய பெண் அழகிகளை வர வச்சு ஒரே உல்லாசமா இருப்பாராம். அதாவது பெண்கள் விஷயத்துல ஷாஜகான் பெண்களை ஒரு போக பொருள் போல, ஒரு காம போதை தரும் பதார்த்தம் போல பார்த்திருக்காரு. அடுத்து மகாராணி காயத்ரி தேவி, இவங்க தான் ஜெய்ப்பூரோட ராஜமாதா. இவங்க 1919 மே மாசம் 23rd பிறந்தாங்க. இவங்க பிறந்த உடனே கையில கிடைச்ச ஸ்பூனை வாயில வச்சுக்கிட்டு சிகரெட் மாதிரி ஸ்டைல் பண்ணவங்க. அதே போல அழகழகான மாளிகைகளை கட்டுற ஆர்வம் உள்ளவங்க இவங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா இவங்களுக்காக வேலை பார்க்கறதுக்காகவே 500 வேலையாட்களை நியமிச்சு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காயத்ரி தேவிக்கு கார்கள்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமா, தனக்கு பிடிச்ச மாதிரியான கார்களை உடனே வாங்கிடுவாங்களாம். அதோட வேட்டையாடுறதுல அதிக ஆர்வம் காட்டுவாங்களாம். தன்னோட 12 சிறுத்தைய வேட்டையாடி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதனால இவங்க சிறந்த வேட்டைக்காரின்னு வச்ச குறி தப்பாது அப்படிங்கிறாங்க. இவங்க சூப்பரா குதிரை சவாரி கூட பண்ணுவாங்களாம். கார் ரேஸ் பண்ற அளவுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சவங்களாம். பென்ஸ் 500 SEL, பென்ஸ் W126 கார்களை நம்ம நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த இந்தியர்னு கூட இவங்களை சொல்லலாம். இதுல ரோல்ஸ் ராயல் கார்களை கூட இவங்க வாங்கி வச்சிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு பிரைவேட் ஜெட் விமானத்தை கூட வச்சிருந்திருக்காங்க. 1940 மகாராஜா சவாய் மான்சிங் என்றவரோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பையிலிருந்து ஜெய்ப்பூரோட ராணியா இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தனா இந்திரா தேவி, இவங்க பரோடா சமஸ்தானத்து மகாராணியா இருந்தவங்க. ஃபர்ஸ்ட் குவாலியர் மகாராஜா மாதேவ் சிங் சிந்தியாவோட கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த நிச்சயம் கல்யாணம் வரைக்கும் போகல, நின்னு போயிடுச்சு. ஏன்னா இந்திரா தேவி கூச் பெஹார் நாட்டுடைய மகாராஜாவான ஜிதேந்திராவை காதலிச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த இந்திரா ஜிதேந்திரா ஜோடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கிலாந்தே போயிட்டாங்க. இப்படியே யூரோப் கண்டத்திலேயே பலகாலம் வந்துட்டு வந்தாங்க. இந்திராவுக்கு செப்பல்னா ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா எப்பயுமே இவங்க செப்பல் போட்டுக்கிட்டு தான் போவாங்களாம். இந்த செப்பல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செப்பல் வைரத்தால டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க கிட்ட 7 ஜோடி தங்க செருப்பு இருந்துச்சான். அது மட்டும் இல்லாம புடவையில கூட வைரம் பதிக்கப்பட்ட கற்கள் இருந்துச்சான். அதோட இவங்க யூஸ் பண்ற இந்த ஆபரணங்களுக்கு குறை இல்லாதபடி அதுக்கு ஈக்குவலா இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை உடனே வாங்கிடுவாங்களாம்.
அடுத்து மிர் உஸ்மான். இந்த பெயரை நீங்க கேட்டிருக்கலாம், இவர் ஹைதராபாத் நிஜாமா இருந்தார். இவர் அந்த காலத்திலேயே உலக பணக்காரர்கள் ஒருத்தர வாழ்ந்துட்டு வந்தார். இவரோட வீட்டில் இருக்கிற பேப்பர் வெயிட்ஸ் கூட வைரத்தால தான் செஞ்சிருப்பாங்களாம். இந்த வைரத்தால செய்யப்பட்ட பேப்பர் வெயிட்ஸ் சும்மா பல பலன்னு அவர் வீட்டில் மின்னிக்கிட்டே இருக்குமா. இவரோட வீட்டில் இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த வைர பேப்பர் வெயிட்ஸுகள் மட்டும் உலகத்திலேயே மிகப்பெரிய விலையுயர்ந்த பொருட்கள்ல ஒன்னா இருந்துகிட்டு இருந்துச்சான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, வைரத்தாலேயே பேப்பர் வெயிட் பண்ணிருக்கிறாங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு. இவர் எவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கணக்கே இல்ல. இவருக்கு 50 அதிகமா குழந்தைகள் இருக்கிறதா சொல்றாங்க. இவரு ஆடம்பர வாழ்க்கைக்குனே பேர் பெற்றவரா, அதோட மக்களுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாராம். அதனால மக்கள் இவரை ரொம்ப விரும்புவாங்களாம். அதே போல இவரது இறுதி சடங்கின் போது அலை கடலன மக்கள் கூட்டம் கூடியிருந்ததே இதுக்கு ஒரு சாட்சியா நம்ம சொல்லலாம். இவரோட இறுதி யாத்திரையின் போது 1,00,000 அதிகமான மக்கள் அங்க கூடியிருந்ததா சொல்றாங்க. அடுத்து சர் முகமது ரசூல்கான். இவர் ஜுனாகத்தோட நவாப்பா இருந்தாரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா, ரசூல்கான் 600 நாய்களை வளர்த்துட்டு வந்தாராம். இந்த 600 நாய்களுக்கும் தனித்தனி அறைகள் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த 600 நாய்களுக்கும் செப்பரேட்டா வேலையாட்கள் தனித்தனியா வச்சிருப்பாங்களாம். ஒருவேளை நாய்க்கு எப்பயாவது உடம்பு சரியில்லாம போயிட்டா பிரிட்டிஷ் காலத்துல அப்பயே கட்டப்பட்ட அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்கதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா ரசூல்கான் நாய்களை மனிதர்கள் போல கவனிச்சுப்பாராம். இதெல்லாம் பார்த்து நம்ம இதை ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கவேனா, ரசூல்கான் நாய்களை எந்த அளவுக்கு கேரா பாத்துக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா, நாய்களுக்கு கல்யாணம் கூட பண்ணி வைப்பாராம். ஒரு நாயோடைய கல்யாணத்துக்கு மட்டும் அந்த காலத்திலேயே 30,000 வரைக்கும் கல்யாண செலவு பண்ணியிருக்காராம். அந்த கல்யாணம் நடக்கிற நாட்கள்ல அந்த ஏரியாவே திருவிழா போல கொண்டாடுவாங்களாம். அடுத்து கிஷான் சிங். இவரு பரத்புராவுடைய ராஜாவா இருந்தாரு. இந்த ராஜா கூட பெண் மோகம் பிடிச்சு அலைஞ்சவரா இருந்தாரு. இவருக்கு 1 இல்ல 2 இல்ல 40 மேற்பட்ட ராணிகள் இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு தண்ணியில நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா. அதுக்காகவே ஒரு அழகான நீச்சல் குளமே கட்டிருந்தாரு. இந்த நீச்சல் குளத்தை அப்படியே சந்தன கட்டைகளால் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாரு. ராஜா நீச்சல் குளத்துக்கு குளிக்க வரும்பொழுது பெண்கள் அங்க அம்மனமா நின்னுகிட்டு இவரை வணங்கி வரவேற்கணுமா. அது மட்டும் இல்லாம எல்லா ராணிகளும் தங்களோட கைகள்ல மெழுகு தீபத்தை ஏந்திட்டு நிக்கணுமா. அப்ப எந்த ராணியோட கையில இருக்கக்கூடிய மெழுகு வத்தி உடனே உருகுதோ அந்த ராணியோட அன்று இரவு ராஜா காமக்களியாட்டம் ஆட போயிடுவாராம். அடுத்து பார்த்தோம்னா ராஜா ஜெய்சிங். இவர் ஆம்பர்ல தற்கால ஜெய்ப்பூர்ல ராஜாவா இருந்தவர். உண்மையை சொல்லணும்னா இவர் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காப்டி. யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது, எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு நல்ல மனசு கொண்டவரா. ஆனா இந்த நல்ல மனசை வச்சுதான் இவர் ஒரு இடத்துல அசிங்கப்படுத்திவிட்டாங்க. எப்படின்னா, ஒரு முறை மகாராஜா இங்கிலாந்துக்கு போயிருக்காப்டி. அங்க லண்டன் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. அப்ப இந்த ரோல்ஸ் ராயல் ஷோரூம் பக்கமா அப்படியே போயிருக்காரு. அங்க கார் எப்படி என்ன வேலை அப்படின்னு அவர் விசாரிச்சிருக்காரு. இவர் எளிமையான மனிதர், இவர் எளிமையான தோற்றத்துல தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நாம ஆல்ரெடி பாத்துருக்கோம் இல்லையா. அதனால இவர் சிம்பிளா ட்ரெஸ் பண்ணியிருந்தார். இதை பார்த்துட்டு இவர் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்களுக்கு தெரியல. யாரோ ஒரு ஆளு டைம் பாஸ் பண்றதுக்காக இங்க உள்ள கார்களை பார்த்துக்கிட்டு நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதனால இந்த ராஜா தேசிங்க அலட்சியப்படுத்திட்டாங்க. இதனால கோவப்பட்ட ராஜா தேசிங்க அந்த ரோல்ஸ் ராயல் காரை உடனே வாங்கி அதை அசிங்கப்படுத்துற விதமா காரோட பம்பர்ல விளக்கு மாற தொடப்பு கட்டைகள் எல்லாத்தையும் கட்டி வழி எல்லாம் வீதியை கூட்டிக்கிட்டே போற மாதிரி செஞ்சு அந்த கம்பெனிக்காரங்களை அவமானப்படுத்தி விட்டாரு. இதை பார்த்து அந்த கம்பெனிக்காரங்க ரொம்ப வேதனைப்பட்டு கடைசியா அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு எளிமையா வாழ்ந்துட்டு இருந்த இந்த மனுஷன் அப்புறம் ஆடம்பர வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தோம்னா அரசர் அக்பர். இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சிக்கு நல்ல ஃபவுண்டேஷன் போட்டவர் இவர் தானே சொல்லலாம். இவர் ஜோதாபாய் என்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவரோட அந்தப்புறத்தில் தலைமை மகாராணிகளும் மற்ற அந்தப்புறத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் மட்டும்தான் இருப்பாங்களாம். ஆனால் அக்பர் அந்தப்புற பெண்களை எப்பயுமே மிஸ்யூஸ் பண்ணிக்கவே மாட்டாராம். ஜோதாபாயை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ, ஆனால் ஜோதாபாயை சந்திச்ச பிறகு தான் மனைவி ஜோதாபாய் கூட மட்டும்தான் லவ் ரொமான்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாராம். அந்த புறத்துல இருக்கக்கூடிய பணிப்பெண்களை தனது மகாராணிகளுக்கு வேலை செய்யறதுக்காக மட்டும்தான் அக்பர் நியமிச்சு வச்சிருந்தாராம். அதே போல முகலாய அரச குடும்பத்து பெண்கள் அடிக்கடி புது ட்ரெஸ் போடுற பழக்கம் உள்ளவங்களாம். அதனால அவங்க டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்ட பிறகு அந்த ட்ரெஸ் திரும்பி யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அந்த துணியை அந்த புறத்துல வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்களுக்கு கொடுத்துருவாங்களாம். இவரோட அந்த புறம் எந்த மாதிரி இருக்கும்னா, மத்த மன்னர்களோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரது ரொம்ப வித்தியாசமா மாறுபட்டு இருந்துச்சான். அதே போல இவங்களோட ஆட்சியில எங்கேயாவது போர் நடக்குதுன்னா போருக்கு மன்னர் கிளம்பி போறாருன்னா மன்னரோட அதிகார தன்னோட மனைவி கிட்ட கொடுக்காம அவங்களுடைய தாய் கிட்ட தான் கொடுத்துட்டு போவாங்களாம். அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா இவங்களுடைய ஆட்சி இருந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எந்த ராஜா ராணி உங்களை ரொம்ப கவர்ந்திருக்காங்கன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.